நிச்சயமா இல்லவே இல்லைங்க. விஷால் நல்ல மனுஷன், அதான் சொல்றேன். இந்த தவறு யார் மேலே இல்லை, இப்ப அவரு அது வேற. நம்ம நினைக்கிறோம் முன்னாடி இருக்கிறதுனாலதான், முன்னாடி தெரியறதுனால இவங்க தான் தவறு அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ண வருவோம், அப்படி கிடையாது. அவருடைய சூழல் என்னவோ, அவர் எவ்வளோ காசுக்கு வட்டி கட்டுறாரோ, அவருக்கு என்ன நடந்தோ யாருக்கு தெரியும்? நமக்கு எப்பவுமே மற்றவங்க சூழல் வந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளியே பார்க்குறதா தெரியுமோ, இல்லையா உள்ள என்னன்னு தெரியாது, நிச்சயமாக தெரியாது. எனக்கு ஒரு துளியும் அவர் மேலே வருத்தமும் இல்லை. அது தவறுவா, எனக்கு தவறாகவே தெரியல நான் எங்கே வருத்தப்படுறது. அவருடைய நிலம அது, அவ்வளோதாங்க. அவர் எவ்வளோ பணத்தை விட்டு கொடுத்தாரோ இதுக்கு முன்னாடி, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு முறையும் நான் பணத்தை விட்டு கொடுத்தும்போது ப்ரெஸ் மீட் வச்சு நான் இவ்வளோ பணத்தை விட்டு கொடுத்தேன்னு சொல்லவா முடியும்? நிச்சயமாக இல்லவே இல்லை. இப்போ இந்த பணத்தையும் அவர் தான் வேணான்னு சொல்லியிருக்காரு. இதுவே அவர் பெரிய மனுஷனமா? எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற இயல்பான குணம் தான் இது. இல்லை தனியாக வருத்தப்படுறதுல ஒன்றுமே இல்லை. நான் சொல்ல வர விஷயம் இவ்வளோதான். உங்களுக்கு பத்திரிகையில் செய்திகளில் வெளியே தெரியறது இருக்குல்ல, அது ஒரு 5% 10% இருக்கும். அன்னைக்கு இரவு நான் இருந்தேன். இதுக்கு நான் செஸ் போர்டெலாம் விளையாண்டுருக்கேனே, ஆனால் செஸ்ஸில் நான் காயினா மாதிரி அன்றைக்கி தான் பார்த்தேன். என்னை நவத்தில் நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். அதுதான் அனுபவம். செஸ் போர்டில் நீங்கள் காயினா மாதிரி உங்களை குதிரையாகவும் பானாகவும் மாற்றி, உங்களை பானாக மாற்றி நவத்தும் போது உங்களுக்கு தெரியும் உங்களை வச்சு ஆட்டம் விளையாடப்படுதுன்னு. அதுக்கு நீங்கள் யார் பள்ளி சொல்லுவீங்க? நான் திரும்பி சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சது 5% மட்டும்தான், வெளியே தெரிஞ்சது 5% மட்டும்தான், 95% இங்கே எங்களுக்கு தான் தெரியும். இங்கே இருக்குது என்னென்னு, சீமராஜுக்கு முன்னாடி சிவாக்கு என்ன நடந்தது தெரியும், அதுக்கு கூட எத்தனை பேர் விமலுக்கு நடந்தது தெரியும், எல்லாருக்கும் நடக்கிறதா? இது இயல்பு தான், வேறு வழியில். நான் இது ஃபினான்ஷியல்ஸ் மேலேயும் குறை சொல்ல, ஏன்னா அவங்களுக்கு அந்த டயத்தை விட்டால் வேறு டைம் கிடையாது. அவங்களுக்கு பணம் தான் அங்கே அடையாளம். ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு ஃபினான்ஷியருக்கும் பணம் தான் அடையாளம். பணம் இல்லாமல் அவங்களுக்கு மரியாதை இல்லை. எங்களுக்கு படம் தான் அடையாளம். நான் பிரேம் சார் சொல்ல, எனக்கு படம் தான் மரியாதை, என் படம் தான் என்னோட அடையாளம், என் படம் வரணும், அதுக்கு எனக்கு முக்கியம், அதுதான் என்னுடைய பலம், என் மக்கள் ரசனை தான் என்னோடய பலம். இன்றைக்கி நான் சந்தோஷமாக உங்கள்கிட்ட பேசுகிறேன், தளர்ந்து பேசுகிறேன், என் வேலையை பாராட்டுறீங்க, நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது படம் வரப்போய் தான், அது அது டயத்துக்கு வரணும். அங்கே பணம் தான் பலம், அவங்களுக்கு அதுதான் பலம், அதுதான் அடையாளம் கூட. அவங்க அதை தக்க வைக்கிறதுக்கு போராடுவாங்க, வேறு வழி கிடையாது. இதில் இதில் நான் யார் எதுக்கு யார் இங்கே யாரையும் நான் பெருந்தன்மையாக மன்னிக்கிறேனோ இல்லை பெருந்தன்மையாக பேசுகிற கணக்கே இல்லை. இயல்பு அது. என்ன பண்ணுவோம்? நாலு பேருக்கு வாரி வாரி கொடுத்தாலே ஐயோ பாரு, குடுக்கலனா கஞ்ச பயமாங்க, கொடுத்துட்டீங்கன்னா பாரு ஒன்றும் இல்லை ஊருக்கு எடுத்து குச்சம் நக்கிட்டு போயிடுச்சுருவாங்க. இது எல்லா விதமாகவும் பேசுவாங்க. நான் வந்து ஒரு 100 பவுன் கொடுத்தேன் இல்லையா, எங்கள் அம்மாவுக்கு பெரிய பயம் இருந்தது. இவன் எங்கள் அப்பனை மாதிரி வாரி வாரி கொடுத்துட்டு கடைசி தெருவில் நிற்க போகிறான்னு எங்கள் ஆத்தாளை கூட்டு வந்து உட்கார வச்சேன். எங்கள் ஆத்தாளுக்கு அவ்வளோ சந்தோஷம், அது ஒரு பேரானந்தம். அது அந்த மாதிரி பணத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன இருக்குது, அது அவங்களோட அடையாளம். இதில் யார் மேலே யார் குறை சொல்லணும்? நான் இதை தாண்டி வேற இருக்குன்னு சொல்றேன். இங்க வியாபாரத்தை தாண்டி வியாபாரங்கிறது ஒருத்தர் சார்ந்து இல்லைனே. இன்னை வரைக்கும் எல்லா தயாரிப்பும் சொல்றாங்க, எனக்கு கணக்கு சரியா வரல, நான் யார வைக்கிறேன்னு தெரியல, அது எப்படி சரி பண்றதே தெரியலையே, இங்க எப்படி சரி பண்றதே தெரியலையே. நீங்க தயாரிப்பாளர் மட்டும் வெறும் மேல இருக்கிற பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க வேணா செய்யலாம், புதுசா வரவங்களுக்கு வேற என்ன செய்யறது சொல்லுங்க, எங்க போய் தேடுறதுன்னு சொல்லுங்க, எவ்வளவு பேர் போய் பாக்குறதுன்னு சொல்லுங்க. ஒருத்தர் சார்ந்து இல்லையே அது. படம் பண்றதுங்கிறது ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அதை ஒழுங்கா படம் பண்ணி அதை ஒழுங்கா முடிச்சு வெளியே கொண்டு வந்து எவ்வளவு உயிர் போற விஷயமோ அதை விட பல மடங்கு உயிர் போற விஷயம் வேதனை. படம் ரிலீஸ் ஆகுறது, அப்புறம் படத்தோட கலெக்ஷனா நீங்க தெரிஞ்சுக்கிறது. நீங்க ஊரே பார்த்து ஹிட்னு சொல்ல விட உங்களுக்கு கலெக்ஷன் என்ன வரும் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு, நீங்க வேற ஒண்ணு பேசலாம், எங்களுக்கு வேற ஒண்ணு வந்து சேரும். நாங்க அதை எங்க போய் என்னன்னு சொல்றது, இது திட்டமிடுதல் மட்டும் இல்லை, இங்கே நிறைய சிஸ்டத்தில் இருக்கிற ப்ராப்ளம் அது. இதை யார் யாரை செஞ்சாலும் ஒருத்தர் 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 கையை கொடுத்து நிற்கிறாங்க. அப்போ ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பள்ளி தான் போட முடியும். அது நான்
அதுதான் இது எல்லாத்தையும் ஓப்பனாக பேச முடியாது இல்லையா? அது நல்லா இருக்காது, ஓப்பனாக பேச முடியாது. அது தொழில் சார்ந்தது இல்லை, அது அது மைக்கு ப்ரெஸ் மைக்கு போட்டுட்டு வெளியே பேச முடியாது. அது ஃபேஸ் பண்ணால் நீங்கள் யாராவது ஒரு தயாரிப்பாளரை கூப்பிட்டு தனியாக பேசி பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு அப்போ தெரியும் உண்மை என்னன்னு தெரியும். உங்களுக்கு தனியாக ஒரு தயாரிப்பு தனியாக கூட பேசுங்க, அவங்க எவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறாங்க தெரியும். வெளியே பேசும்போது இந்த கேரவான் செலவு அந்த செலவு இந்த செலவு பேசுவோம், அது ஒரு பெரிய செலவே இல்லை. அதை தாண்டி இன்னும் வேற நிறையா இருக்குது, அது உள்ளே உட்காந்து பேசினா தான் தெரியும். யாரோ ஒரு தயாரிப்பாளர் கேட்டு பாருங்க, சும்மா ஒரு பேர் இல்லாமல் போட்டு பாருங்க, கேட்டு பாருங்க எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் அடிபடுதுன்னு தெரியும் அவங்களுக்கு. எனக்கு இது மேல ஒரு பெரிய ஒப்பீனியன் இருக்கு. இந்த சிறுபட தயாரிப்புகள் பெரிய படம் தயாரிப்பாளர்கள் அப்படி இல்லை. நல்ல படம் வந்து சேரணும், அதுக்கு ஒரு வேலை செய்கிறோம். அதுக்கான எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு படம் பண்ணி ஒரு படத்துக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அது ஒழுங்காக ரிலீஸ் ஆகி ஒழுங்காக வந்து சேர்றதுக்கான வேலையை பார்த்தா போதும். ஆனால் அதுக்குள்ளே நிறையா பேக் அண்ட் பேக் நிறைய உங்களுக்கு தெரிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாத்தையும் ஓப்பனாக பேச முடியாதுங்க. இங்கே ஓப்பனாக நிஜமாக சொல்கிறேன், இப்போ கேட்டு பாருங்கள், நிறைய பிரச்சனை இருக்குது. அதை நீங்கள் வெளியே வந்து நான் ஓப்பனாக பேசுங்க ஓப்பனாக பேச முடியாது. அது அது எனக்கு நான் எங்கே ஒரு மேடையில் சொல்லியிருக்கேன், எங்கள் பிரச்சனை சி தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனை வெளியே வந்து பேசி என்ன போக சொல்லுங்கள், தீர்வு யார் கொடுப்பா? உங்கள்கிட்ட வந்து பேசுகிறோம், ஓப்பனாக சொல்கிறோம், மக்களுக்கு தெரிய வருது, வேறு சொல்யூஷன் தீர்வு யார் தருவா? திருப்பி நாங்கள் டிபெண்ட் ஆகிருக்கிற இடத்துல வந்து உங்களால் தீர்வு கொடுக்க முடியாதுல்ல, சொல்யூஷன் கொடுக்க முடியாது இல்லையா? இதை வெளியே முழுசாக அதனால தான் சொல்ல முடியல, யாருமே சொல்ல முடியாது போனதுக்கான காரணம் எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் முடியல. அது அப்படி நீங்கள் உங்கள் டாப்பிக்காக கேள்வி கேட்குறீங்க, உங்கள் டாப்பிக் நீங்கள் கேள்வி நான் அதை மீன் பண்ணவே இல்லை. பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். நீங்கள் இவ்வளோ நாள் நான் சொன்னேன், ரொம்ப நாளாக இருக்குன்னு சொல்லணே, நீங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கிறது. அது என்ன கேட்கக்கூடாது நீங்கள், அது என்ன கேட்கக்கூடாது நீங்கள், பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்கிறேன் நான், என்ன கேட்கக்கூடாது அது சொல்லுங்கண்ணே. சரி சொல்லுங்க சொல்லுங்க. நான் பணத்தை மெயின் பண்ணி சொல்ல, அதாவது அந்த 96 பட்ட கஷ்டத்துக்கு வந்து முன்னாடி படங்கள் வந்து டைரக்டரை குறிப்பிட்டு சொன்னேன். ஆ ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்லைங்க. அண்ணே திரும்பி திரும்பி நீங்கள் டீட்டெயிலாக சொல்ல முடியாதுண்ணே, அது நீங்கள் இப்போ சாதாரணமாக கேட்டு போடுவீங்க, அது தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும், அது அவ்வளோ டீட்டெயில் தேவையும் இல்லை. இல்லை அப்படி பண்ணுறது வந்து அது ரொம்ப தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் பார்க்குறதுல இருக்கிற ஒரு 99% ஸ்கூல் போர்ஷன் இல்லை, எல்லாமே ஸ்கிரிப்டில் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரைட்டர்ஸ் யூனியன்லேயே இருக்குது, நீங்கள் வாங்கி கூட செக் பண்ணலாம். இது நான் பேர் வரைக்கும் மாற்றலை, அது உண்மையாகவே கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் இருந்த என்னோடய பார்பர் தான் அவர். பட் அந்த அவர்கிட்ட இருந்த எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப், அதை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கேரக்டரைசேஷனை அப்படின்னு நான் இது பண்ணேன். இன்னொன்று என்னென்னா, நான் 90s
பார்த்து ரொம்ப யூனிக்காக நான் ரொம்ப இது பண்ணது. நான் கிட்டத்தட்ட நான் ரயில் ஸ்னேகம் சீரியல்லேருந்து நான் சொல்கிறேன், அந்த டைம்லேருந்து அபூர்வ சகோதரர்கள் பல படங்கள் சொல்லலாம், கேபி சாரோட பல படங்கள் சொல்லலாம், அதில் நான் பார்த்துருக்கேன். எனக்கு அவர் ஹி ஹஸ் காட் இஸ் ஓன் ஸ்டைல். அது மாதிரி தான் ஜனகராஜ் சாரும், அவங்கவுங்களுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த நைன்டிஸை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் அவங்க எனக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சு. அதான் Thanks, I'll try. Yes, thank you. Thank you so much. அண்ணா கே நன்றி. எல்லாரும் கேள்வி கேட்டீங்க, எல்லாருக்கும் பதில் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டினியூ. நீங்க வந்து சொன்னீங்கல்ல, ஒரு 5% தான் எங்களுக்கு தெரியும், 95% தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5% நாங்க செய்தியா வெளியிட்டதுனாலே ஒரு 1.5 crore உங்களுக்கு ஏதோ திரும்ப செட்டில் ஆன மாதிரி சொன்னாங்க. நீ அந்த 95% சொன்னா கொஞ்சம் ரெக்டிஃபை பண்றதுக்கு வாய்ப்பு. இப்ப யோசிச்சீங்களா? நன்றி. நான் ஏற்கனவே பதில் சொல்லி முடிச்சிட்டேன். இது ப்ரோலாங் பண்ணுறது, இது அதுக்கு இது சம்மந்தமே இல்லை. நீங்கள் வேறையா பேசுகிறீங்க, இது பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லி முடிச்சிட்டேன், நீங்கள் வேற எடுக்கிறீங்க, அதுக்கு சம்மந்தம் இல்லை. நிஜமாக தான் சொல்கிறேன். இல்லை நிஜமாக இல்லை, நான் சொல்லி முடிச்சிட்டேன் பதில். நீங்கள் தான் யோசிக்கணும். நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள் டிபெண்டாக இருக்கும்னு சொல்ல வரோம். தெரியல, எனக்கு தெரியல. அது அப்படி சொல்லுனா அவர் இழிவுபடுத்துற மாதிரி இருக்காதா, எனக்கு தெரியல. நான் செய்தி நான் நீங்க நீங்க செய்தியா கொண்டு வந்ததுக்கு நன்றி. ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் சொல்லி அதை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். அதை அப்படி பார்க்க வேணாம் நான் சொல்றேன். திரும்பி உங்களுக்கு சொல்லுங்க. என்னண்ணே சத்தம் அண்ணா? இது இங்க கேக்குற கேள்வி வேணா? என்னண்ணே இது என்ன? இது என்ன நாங்க இதுக்கு நான் இது என்ன எங்கிட்ட ஏன கேக்குறீங்க? அது ஏங்கிட்ட ஏன் கேட்டீங்க அண்ணா? அண்ணா தயவு செஞ்சு இந்த கேள்வி தயவு செஞ்சு வேண்டாம். ஒரு நிமிஷம் பேசு, சொல்லுங்க. அப்போ 96 வந்து நான் +2 படிச்சேன்னு நினைக்கிறேன். +2 ஃபர்ஸ்ட் இயர் தெரியல, படிச்சிருப்பேன் அப்போ. என் லவ்வர் யார் தெரியுமா? நேரம் கல்யாணம் ஆயிருங்க அவங்களுக்கு, எதுக்கு அவங்க பேர்லாம் சொல்லிட்டு? தப்பு இல்லையா அது? என்ன எனக்கு ஒவ்வொரு வருஷம் வந்துருக்கேன், எல்லாமே ஒன் சைட் லவ் தானே. அது 4th படிக்கும் போது ஆரம்பிச்சது, அது வருஷம் வருஷம் வந்தது. நான் இது வரைக்கும் ப்ரொப்போஸ் பண்ணதே இல்லை. நான் ப்ரொப்போஸ் பண்ணதே என் மனைவிட்ட மட்டும் தான், கல்யாணம் பண்ணிட்டாவில் அவ்வளோதான். ஆனா எதுண்ண ஏன் ஸ்டோரியா வேண? என்னென்ன எல்லாம் ஸ்கிரிப்டோட சுத்துறீங்களா எப்படி அது எனக்கு தெரியல. எனக்கு நன்றி, மிக்க நன்றி. எஸ் தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். விழா அட்டன் பண்ண அனைவருக்கும் மறுபடியும் இதே மாதிரி வெற்றி. வாட் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். என்னடி படிச்ச? இங்க ஒன்னு இருக்கு, நீ ஒன்னு சொல்ற. அந்த புக்க கொஞ்சம் குடுங்களேன், பாத்து சொல்றேன். நீ பார்த்து சொல்றதுக்கு ஏண்டி படிச்ச? என்னடி விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்க, சும்மா ஜோக் அடிச்சமா?